In the video, multi-dimensional array பத்தி discuss பண்ணலாம். Multi-dimensional array எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, more than one candidateோட information store பண்றது. ஒரு அரேல என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வாங்குற ஒரு 5 மார்க் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதே 5 ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க, 10 ஸ்டூடண்ட்ஸ் போறாங்க அப்படிங்கற இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன பண்றது? அதுக்கு one dimensional array அப்படிங்கறது வந்து யூஸ்புல்லா இருக்காது. அதுக்கு வந்து multi-dimensional array அப்படிங்கறதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். சோ multi-dimensional array எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இந்த Google Mapல எடுத்து பாப்போம். இமேजेसல பார்த்ததுல. சோ இது வந்து row 1, row 2, row 3 அப்படி நாம பிரிச்சுக்கலாம். row 1 அப்படிங்கறது first students mark ஆகும். row sorry row 0 அதாவது இதோட index, row 1ங்கறது second students mark ஆகும். row 2 அப்படிங்கறது third students mark ஆகும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்ப இதோட காலம்ஸ் வந்து எத்தனை இருக்குனா எத்தனை மார்க் வாங்கிருக்காங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட், ஃபோர்த் சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது மூணு ஸ்டூடெண்டோட நாலு சப்ஜெக்டுக்கான மார்க் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மல்டி டைமென்ஷனல் அரே கன்சிடர் பண்ணோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த மார்க் அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் ஸ்டூடெண்டோட இந்த செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் தான் இது. ஸோ அப்போ பொசிஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய ஜீரோத் காலம், ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம், ஜீரோத் ரோல் இருக்கக்கூடிய செகண்ட் காலம், அதே மாதிரி. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நார்மலாக மல்டி டைமென்ஷனல் அரே போட்டிருக்கோம். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கீ வேல்யூ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ யூஸ் பண்ணலைன்னா நார்மலாக ஃபார் லூப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ அப்படிங்கிற மெத்தடில் கவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். கவுண்ட் டாலர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ உள்ளே வந்து எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கவுண்ட் அரே தான் கொடுத்துருக்கோம். கவுண்ட் அரே கொடுக்கும்போது மூணு, அதாவது மூணுன்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மூணு ரோ, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ, அதே மாதிரி தேர்ட் ரோ அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இதோட பொசிஷன் என்ன, ஜீரோ அப்படிங்கிறது அதோட பொசிஷன். அதே மாதிரி இதோட பொசிஷன் ஒன்று, ஓகேங்களா, தென் இதோட பொசிஷன் வந்து டூ அப்படிங்கிறது. ஸோ இதுதான். ஸோ அப்போ இந்த ஜீரோத்தில் இருக்கக்கூடிய இது ஜீரோத் இண்டெக்ஸு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, கரெக்டா? ஸோ அப்போ இப்போ நம்ம எக்கோ இன்னொன்று கவுண்ட் கொடுக்கலாம். எக்கோ கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ, ஓகேங்களா, அப்போ உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரோவில், அப்போ அப்படி எப்படி செக் பண்ணுறது, டாலர் எக்ஸில் இருக்கக்கூடிய ஜீரோத் இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ மேலே இருக்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ரோஸ், இந்த இடத்துல நம்ம சொல்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய ஈச் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா மூணு, அதாவது சாரி நாலு, மூணு ரோவில் நமக்கு வந்து நாலு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே ஃபைன், இதை நான் எப்படி ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது? ஸோ இதை வந்து ஒன் டைமென்ஷனல்னா ஒன் ஃபார் லூப், அதாவது சிங்கிள் ஃபார் லூப்பே ஓகே. ஆனால் இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் போகும்போது வந்து நெஸ்டட் ஃபார் லூப் தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நெஸ்டட் ஃபார் லூப்பை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த இண்டெக்ஸ் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக டாலர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி டாலர் ஐ லெஸ் தென் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இதோட கவுண்ட் வரைக்கும், கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், மொத்தம் மூணு ரோ தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லெஸ் தென் கவுண்ட் டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணிக்கலாம், தென் டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மேலே உள்ள ஃபார் லூப் வந்து என்னாகும், ஒவ்வொரு ரோஸையும் வந்து கவுண்ட் பண்ணி அதாவது நெஸ்டட் ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரோக்கானது, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்னு. சரி ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கு இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் டாலர் ஜே அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் ஜீரோனா இங்கே இருக்கக்கூடிய ஜீரோத் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் எத்தனை வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிறது, ஓகேவா? இங்கே தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர் அப்படிங்கிறது வந்தது, ஓகேங்களா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து த்ரீ அப்படின்னு தான் வந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாலர் ஜே அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லெஸ் தென் எது வரைக்கும், இந்த இண்டெக்ஸ், ஓகேவா, கவுண்ட் ஆஃப் டாலர் எக்ஸ் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படிங்கிறவங்க, ஓகேவா? ஸோ அதனால் இங்கே நம்ம இதை பாஸ் பண்ணிடலாம், மொத்தம் நாலு எலமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டாலர் ஐ அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னா, மொத்தம் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐ வேல்யூஸ் தான் இங்கே வரப்போகுது, கரெக்டாக? அதனால் இங்கே டாலர் ஐ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகலாம், டாலர் ஜே ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம்.
print பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் எக்கோ ஓகேவா எக்கோ எதுல எப்படி நம்ம செக் பண்ணோம் அதாவது இந்த ஜீரோத்துல இருக்கக்கூடிய ஜீரோத் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் டாலர் எக்ஸுக்கு உள்ள இங்க என்ன பண்ணிடலாம் டாலர் ஐ அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அரேல என்ன பண்ணலாம் டாலர் ஜே அப்படிங்கறத நம்ம இங்க பாஸ் பண்ணிடலாம் ஸோ பிரேக் வேணா என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல கன்கலினேட் பண்ணிக்கலாம் பிரேக் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பிரேக் இல்லாமல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணுவோம் இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏபிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டோ பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ரோ வந்திருக்கு அதே மாதிரி டபிள்யூஎக்ஸ்ஒய்இஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேட் ரோ வந்திருக்கு கரெக்ட் தானே ஸோ இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒவ்வொரு ரோஸையும் தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இங்கே போய் எக்கோ இங்கேயும் மேலே கொடுக்கலாம் எக்கோ பிரேக் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ ரிசல்ட் பார்த்தோம்னா தனித்தனியாக வந்துடும் ஏபிசிடி ஒரு ரோ அதாவது இது ஃபஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது வந்து தேர்ட் ரோ ஓகேவா மொத்தம் மூணு ரோவை நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேக்கு வந்து சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் ஓகே ஆனால் பேர் வேல்யூவாக இருக்குது கீ வேல்யூஸாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்னால் நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் டைமென்ஷனல் அசோசியேட்டிவ் அரேக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம் இங்கே வந்து நெஸ்டட் ஃபார் ஈச் அப்படிங்கிறதுக்கு போகிறோம் ஓகேவா ஸோ சேம் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டாலர் எக்ஸ் அப்படிங்கிற அரேல என்ன பண்ணியிருக்கேன்னா கீ வேல்யூஸாக நான் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன் அன்பு சுரேஷ் ரவி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜீரோ த்ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ நாம் என்ன பண்ணலாம் நார்மலாக வேர் டம்ப் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணது தான் ஸோ இங்கே வந்து நம்ம கமெண்ட் பண்ணிவிட்டு வேர் டம்ப் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொடுத்தோம்னா மல்டி டைமென்ஷனல் அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நமக்கு என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் இங்கே வந்து சிங்கிள் ஃபார் ஈச் யூஸ் பண்ணக்கூடாது நெஸ்டட் ஃபார் ஈச் தான் யூஸ் பண்ணணும் ஸோ நெஸ்டட் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா டாலர் எக்ஸ் ஆஸ் இந்த இடத்துல வேல்யூஸ் கிடையாது டைரெக்டாக ஒவ்வொன்று இன்டெக்ஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துல இன்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஃபார் ஈச் இன்னொரு ஃபார் ஈச் நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார் ஈச்சில் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸை இங்கே நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம் டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஆஸ் வேல்யூஸ் ஓகேவா ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸும் என்ன இருக்குன்னா நாலு வேல்யூஸ் இருக்குது அதாவது இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு அரேவே மென்ஷன் பண்ணுது அதே மாதிரி இங்கே இருக்கிறது ஒரு அசோசியேட்டிவ் அரே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அசோசியேட்டிவ் அரே இந்த எல்லா அசோசியேட்டிவ் அரையும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல டாலர் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிவிட்டு எக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்போ இந்த எக்கோ வேல்யூஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பிரேக் அப்படிங்கிறது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் ஸோ எக்கோ பிரேக் அப்படிங்கிறத இந்த லைனில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்தோம்னா என்னாகும் ஒன் டைமண்ட்ஸ் அன்டெர்மினேட்டட் லைன் 38 ஸோ இங்கே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன் ஃபைன் இப்போ மேலே இருக்கிறது இந்த வேர் டம்ப் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிடலாம் ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட் அசோசியேட்டிவ் வரே இது செகண்ட் அசோசியேட்டிவ் வரே தேர்ட் அசோசியேட்டிவ் வரையில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும் சிம்பிளாக இதே மாதிரி நமக்கு வந்து கீஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணிக்கலாம் கீஸும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து அரே கீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணணும் கரெக்ட் தானே ஸோ சிம்பிளாக இதை நம்ம வந்து காப்பி பண்ணலாம் ஒன்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அரே கீஸ் அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணலாம் ஸோ அரே கீஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அசோசியேட்டிவ் வரையும் நமக்கு வந்து பாஸ் பண்ணலாம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்படி ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நேம் மொபைல் சேலரி ஒவ்வொரு அரேயோட கீ வேல்யூஸ் என்னவோ அதை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேயை சிங்கிள் வேல்யூஸாக இருந்தால் எப்படி ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு வந்து கீ வேல்யூஸாக இருந்தால் நான் எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது அதுக்கு எப்படி ஃபார் ஈச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து அரேயை வந்து ஷார்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது இங்கே இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேஸ் பண்ணிலாம் எப்படி ஷார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி நண்பர்களே